பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களும் அப்படி சொல்லலை. உலக அளவில் பொருளாதாரம் வந்து மந்த நிலையில் இருக்குது, இந்திய பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அவங்க உங்களோட வியூவை வந்து ஷேர் பண்ணல. இந்த வங்கிகள் இணைப்பினால் வந்து பொருளாதாரம் மேம்பட்டுரும் அப்படின்ற மாதிரியான புரிதலும் எனக்கு இல்லை. ஆனால் $5 trillion எக்கானமி நோக்கி இது போகுன்றாங்க, அதுவும் எனக்கு புரியல. ஏற்கனவே பேங்க் வந்து மெர்ஜர் ஆயிருக்கு. இந்த ஆட்சி வரும்போது, மோடி ஒன்று அரசாங்கம் வரும்போது 27 பொதுத்துறை வங்கிகள் இருந்தன, இன்றைக்கி அது 18 ஆயிடுச்சு. பாரத் மகிழா பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தது, அது பெண்களுக்காக உதவுவதற்காக, அவர்களுடைய சுய உதவி மற்ற விஷயங்கள், அவங்களுடைய என்டர்பிரினர்ஷிப் உதவுவதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பேங்க் வந்து உதவிச்சா உதவிலையான்ற ஒரு ஒயிட் பேப்பரே இல்லாமல், எந்த டிஸ்கஷன் இல்லாமல் அதை வந்து ஸ்டேட் பேங்க்கோட இணைச்சிட்டாங்க. 5 ஸ்டேட் செக்டர் பேங்க் இணைச்சிட்டாங்க ஸ்டேட் பேங்க்கோட. ஐடிபிஐன்னு ஒரு பேங்க் இருந்தது பப்ளிக் செக்டரில், அதில் 51% வந்து எல்ஐசிக்கு விற்றுட்டு ரிசர்வ் பேங்க் அது வந்து தனியார் வங்கின்னு சொல்லிடுச்சு. ஸோ அப்படி ஒரு பொதுத்துறை வங்கியை காணாமல் அடிச்சிட்டாங்க. இந்த 5 ஸ்டேட் செக்டர் பேங்க்ஸும் ஸ்டேட் பேங்க்கோட இணைந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, 2012 0 மினிமம் பேலன்ஸ் வைத்து கொண்டிருந்த ஸ்டேட் பேங்க் திடீர்னு 5000 நீங்கள் வச்சா தான் பேங்க்கில் வந்து கணக்கு வைக்க முடியும், அது கீழே போச்சுன்னா உங்களுக்கு 100 அபராதம் மாத விதிப்பேன்னு சொல்லி. அதே போல் இன்றைக்கி ஏடிஎம்மில் 5 மேலே எடுத்தால், 3 மேலே எடுத்தால் சார்ஜ், டூப்ளிகேட் பாஸ்புக் எடுத்தால் சார்ஜின்ற வகையில் சாதாரண மக்கள்கிட்டேருந்து 1800 crore அபகரித்து விட்டது 2017-18 மட்டும் கன்சல்டேஷனுக்கு பிறகு. சரி, ஜன்தன் யோஜனா மாதிரியான திட்டங்கள்னால நிறைய மக்களை வங்கி கணக்கில் தொடங்க வச்சுருக்காங்க, வங்கிகளை நோக்கி மக்களை வர வச்சுருக்காங்க. கன்சல்டேஷனுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? இது வந்து பொதுத்துறை வங்கியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பொதுத்துறை வங்கிகளுடைய இணைப்பின் பிறகு அந்த வங்கி வந்து 24% வியாபாரம் என்பது 33% வியாபாரமாக மாறி ஒரு மோனோபோலியா மாறினதற்கு பிற்பாடு மத்திய அரசாங்கம் அந்த வங்கியை கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இயக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்க அப்படி சொன்னா கூட கடன் வழங்குற திறன் அதிகரிச்சிருக்கு, 20% அப்படின்ற ஒரு அளவுக்காக கடன் வழங்குற திறன் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பிரஸ் மீட்ல அவங்களே சொல்றாங்க. அதாங்க, கடன் வழங்குற திறன் யாருக்கு அதான கேள்வியே. இப்போ நீங்க வந்து பெரு நிறுவனங்களுக்கு ஏற்கனவே கடன் வழங்கி வங்கிகள் பெருத்த நஷ்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மார்ச் எண்டு குவார்டர் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 18 வங்கியும் மொத்த லாபம் ஈட்டிருக்கு, ஆனால் 13 வங்கிகள் மட்டும்தான் நிகர லாபம் ஈட்டிருக்கு. 5 வங்கிகள் மட்டும்தான் நிகர லாபம் இருக்கு, 13 வங்கிகள் நஷ்டம் அடைஞ்சிருக்கு. ஆனா அவங்க பேசும்போது 18 வங்கிகள்ல 14 வங்கிகள் லாபத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க ஜூன் ரிசல்ட் சொல்றாங்களா தெரியல, ஜூன் குவார்டர் ரிசல்ட் பத்தி வெளியில வரல. ஆனா பாயிண்ட் என்னன்னா, ஆஸ் ஆஃப் மார்ச் வந்து 5 வங்கிகள் தான் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒன்னு ரெண்டாவது, நீங்க அதுக்கு முன்னாடி 4 ரிசல்ட் பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள் 590,000 crore சாதாரண அமௌண்ட் இல்ல கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு, ஆனா 677,000 crore பெருநிறுவனங்களுடைய வராக்கடனுக்காக ஒதுக்கீடு செய்ததன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 80-90,000 crore வங்கிகள் நஷ்டமடைய வைத்திருக்கிறார்கள். சரி, ஒருவேளை இந்த வங்கிகளோட இணைப்பு அப்படின்றது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பலன்களை தராது அப்படின்ற விஷயத்தை நீங்க முதற்கட்டமாக வச்சிருக்கீங்க. அதாவது வங்கிகளுடைய இணைப்பின் காரணமாக ஏற்கனவே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்றேன், நீங்க அடுத்த ஸ்பீக்கர்கிட்ட போலாம். 2000 கிளைகள் ஸ்டேட் பேங்க்ல இழுத்து மூடப்பட்டிருக்கு, 250 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இழுத்து மூடப்பட்டிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடாவும் தேனா பேங்க்கும் விஜயா பேங்க்கும் ஒன்றாக இணைந்ததுக்கு பிறகு 40 நிர்வாக அலுவலகங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டில் வங்கி கிளைகள் அதிகமாக திறக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வங்கி கிளைகளை சுருக்குவதன் மூலமாக சாதாரண மக்களுக்கான சேவை கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இந்த வங்கிகள் இணைப்பு என்பது தனியார் மயத்தின் முதல் கட்டமாக நாங்கள் பார்க்கிற ஒரு விஷயம். நான் அதுக்கு பதில் சொன்னோம், இன்னைக்கு நிதி ஆயோகனுடைய துணைத்தலைவர் என்ன சொல்லிருக்காருன்னா, 70 காலத்தில் வரலாறு காணாத சரிவை பொருளாதாரம் சந்திச்சிருக்கு மட்டும் சொல்ல, அவர் 3 விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றார். டிமானடைசேஷன், ஜிஎஸ்டி, ஐபிசி என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டால்மென்சி பேங்க்ரப்சி கோட், இது 3 ரூல்ஸ் ஆஃப் த கேமை தலைகீழ புரட்டி போட்டுடுச்சுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாட்டில் டிமானடைசேஷனும் ஜிஎஸ்டியும் வந்ததுக்கு பிறகு இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்குன்றது சொல்கிறாரு. ஐபிசின்னு அவர் சொல்கிறது இன்ஸ்டால்மென்சி பேங்க்ரப்சி கோட், அது வந்து மோடி அரசாங்கம் 2016 உருவாக்கப்பட்ட சட்டம், அதை தான் இவங்க சொல்கிறாங்க திவால் சட்டம். இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லா பெரும் பணக்காரர்களும் ஓடி ஒழிஞ்சிக்கினாங்க, அதான் காசெல்லாம் கட்டிட்டாங்க, எல்லாம் போய் 12 மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கு 345,000 crore வராக்கடனை வைத்திருக்கிறது. அது வந்து மொத்த வராக்கடனான 14,00,000 crore 25% 12 பேர்கிட்ட இருக்குது.
அதுல ஒரு 4 பேர்கிட்ட வசூல் பண்ணதான் ஐபிசி கோட வெப்சைட்ல இருக்கு. சரி, அந்த அந்த கடன் வாங்கியிருக்கிறவங்க 2014 அப்புறம் இந்த ஆட்சியில வாங்கினவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க கேக்குறாங்க. அந்த கடன் தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கு. அது வெறும் கடன் வாங்கினது மட்டும் இல்ல, அந்த கடனை மேம்படுத்தி இருப்பாங்க, அதுக்கு வந்து கூடுதலான நிதி கொடுத்திருப்பாங்க. இப்படி பல கேள்விகள், அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. இந்த ஆட்சியிலேயே ஏராளமான கடன் கொடுத்திருக்காங்க, கொடுத்ததை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஆனா என்ன நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அதில் அந்த அந்த 93,000 கோடி வசூல் பண்ண வேண்டிய இடத்துல 45,000 கோடியை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இது ஒரு விஷயம், 48,000 கோடி தான் வசூல் பண்ணிருக்காங்க. இந்த 48,000 கோடியும் உடனே வங்கிக்கு வராது. அதில் 20% கிட்டத்தட்ட 9,000 கோடி மட்டும்தான் வரும், பாக்கி 5 வருஷம் கழிச்சு தான் வரும். இதைத்தான் இவர்கள் வசூல் வசூல் என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறேன். அலோக் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று இருக்குது, அந்த 12ல 30,000 கோடி வராக்கடன். அதில் எவ்வளோ வசூல் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வெறும் 5,000 கோடி வசூல் பண்ணிருக்காங்க. 25,000 கோடி ஒரே ஒரு நிறுவனத்துக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மறைச்சிட்டு நாங்கள் அந்த 5,000 கோடி இந்த மாதிரி வசூல் பண்ணதை மட்டும் கூட்டி 1,00,000 கோடி நாங்கள் வசூல் பண்ணிட்டோம்னா, இந்த 25,000 கோடி வர தள்ளுபடி பண்ணாங்கல்ல, அதெல்லாம் யார் கூட்டி சொல்றது? இதற்குத்தான் லாபம் ஈட்டக்கூடிய வங்கிகளுக்கு ப்ரொவிஷன் வைக்கிறாங்க. இந்த ப்ரொவிஷன் சொல்றேன் இல்லையா, ஒரு 6.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறார்கள். எங்கேருந்து? லாபத்திலிருந்து. அந்த அந்த ஒதுக்கீடு செய்த தொகையிலேருந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து வராக்கடனை குறைத்து விட்டோம்னா, வராக்கடனை குறைத்து விட்டோம்னா வராக்கடனை வசூல் செய்தாங்களான்னு கேளுங்க. சரி, வசூல் செய்யலை, குறைத்து விட்டோம் என்று சொன்னால் லாபத்திலிருந்து கழிச்சாங்கன்னு அர்த்தம். சரி, அடிப்படையான கேள்வி நீங்கள் எடுப்பீங்க. அதே சமயத்தில் இந்த கடன்கள்லாம் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் அவங்க வாங்கினாங்க. ஒரு இனிமேல் ஒரு நிரவ் மோடியோ இனிமேல் ஒரு மெகுச்சோக்கியோ வராத ஒரு நிலை எதிர்காலத்தில் வரும் அப்படின்னு. அதுவும் தப்பு. இந்த ஆட்சி வரும்போது 2014 2.16 லட்சம் கோடி தான் வராக்கடன் இருந்தது. இந்த ஆட்சி முதல் ஆட்சி முடியும் போது 14 லட்சம் கோடியா உருவாயிச்சு. அது எதனால உருவாச்சு? சரி, அதே போல இவர்கள் கடன் கொள்கை, இப்ப நீங்க கடன் கொடுக்கிற கொள்கை இருக்கு இல்லைங்களா, இப்ப பெரிய பெரிய கடன் கொடுக்குறாங்க, 10,000 கோடி 20,000 கோடி. அவங்க எவ்வளவு வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி வாங்குறாங்க சொல்ல சொல்லுங்க. ரிசர்வ் பேங்கோட பாலிசி என்ன தெரியுமா? 10%, 15%. ஆனா நீங்க ஒரு 7.5 லட்சத்துக்கு மேல கல்வி கடன் வாங்கினா, ஒரு 10 லட்சம் ரூபாய் கல்வி கடன் வாங்கினா, நீங்க 100% சொத்து கொடுக்கணும். இன்றைக்கும் ரிசர்வ் வங்கி கொள்கை திருவாளர் மோடி ஆட்சியில 10% கொலாட்ரல் செக்யூரிட்டி வாங்கி கொண்டு 10,000 கோடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குன்ற உண்மை நிலவரம் திரு கனகசபாபதி அவர்கிட்ட தெரியுமான்னு எனக்கு தெரியல. ரெண்டு விஷயம் நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஆஸ் அன் இன்சைடர் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நேத்து வரைக்கும் நான் வந்து எம்எஸ்எம்இ கடன் கொடுத்ததெல்லாம் பேரை மாத்திட்டேன், அவ்வளவுதான். முத்ரா கடன் வேற ஒண்ணுமே பண்ணல. நான் வங்கியில இருந்து அவர் கடன் கொடுத்திருக்கிறவர். நான் சத்யகுமார் கிட்ட ஒரு சவாலை நான் சொல்றேன். நீங்க தனியார் வங்கி கிட்ட போய் நீங்க வந்து முத்ரா கடன் ஒரு பைசா கூட வாங்க முடியாது, அது உண்மை. வங்கியில போய் ஒரு விதி இருக்குங்க, 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறார்னா, அவரோட பாஸ்ட் ஹிஸ்டரி கேட்கக்கூடாது, அவருடைய 3 வருஷம் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கேட்கக்கூடாது, அதே போல எதுவுமே கேட்கக்கூடாது. அவர் ஒரு ப்ராஜெக்டை வாங்கிட்டு அவர் கொடுக்கணும்னு விதி இருக்குங்க. எங்கேயாவது ஒரு பொதுத்துறை வங்கியில போய் நேரடியா முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் போய் வாங்கிட முடியுமான்னு பாருங்க. கிடைக்கிறது இல்லைன்றது காரணம் என்னன்னா, அழுத்தம் கொடுக்கறது இல்ல. அதாவது நீங்க விதி மட்டும் இருக்குங்க, ஆனா உண்மையில் அது நடக்கிறது இல்ல. ஏன் நடக்கிறது இல்லைன்னா, மேன் பவர் ஷார்டேஜ். அதே போல வங்கிகள் பெரிதாக இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க்லயோ, பேங்க் ஆஃப் பரோடாலயோ, மற்ற இடங்கள்லயோ அவங்க என்ன தருமா ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க ஸ்மால் பாரோயர்ஸ் எல்லாம் அப்படி தள்ளி விட்டுருங்க, நீங்க வந்து லார்ஜ் பாரோயர்ஸ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு அதாவது ஒரு பக்கம் மேன் பவர் ஷார்டேஜ் ரொம்ப ஹெவியா இருக்கு, இன்னொரு பக்கம் அழுத்தம் இல்லைன்றது ஒரு விஷயம். இந்த அரசாங்கம் வந்து இருக்க பிறகு 22 தனியார் வங்கி வந்திருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு 8-10 நியூ ஜெனரேஷன் பிரைவேட் பேங்க் இருக்கு, ஒரு 15 ஓல்டு ஜெனரேஷன் பிரைவேட் பேங்க் இருக்கு, ஒரு 32 ஃபாரின் பேங்க் இருக்கு. இதை எதையும் கை வைக்கல, இதை எதையும் தொடல, புதுசா 22 தனியார் வங்கிகள் வந்திருக்கு. அப்ப பொதுத்துறையை கன்சால்டேட் பண்ணா தனியார் துறையை விரிவாக்கிடுவீங்களா? இன்னைக்கு ஈக்விட்டாஸ் பேங்க் வந்திருக்கு, ஜனா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் வந்திருக்கு. இவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள் சேவை செய்து அந்த பேங்க் வந்திருக்கா? எதுக்கு இந்த ரிசர்வ் பேங்க் உரிமை கொடுத்திருக்காங்க? இவங்க என்ன பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 30,000 ரூபாய் போய் ஈக்விட்டாஸ் பேங்க்ல கடன் வாங்கி பாருங்க, 25% வட்டி கட்டணும். அதை பத்தி யாரா பேசுறாங்களா? இந்த ரிசர்வ் பேங்க், இந்த மோடி ஆட்சி